வெட்னஸ்டே. மித்துஸ் மினி கிச்சன். எல்லாருக்கும் பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம மினி கிச்சன்ல பார்க்க போறது நான் கிச்சனுக்கு ஆனா அப்ப எப்படி நீங்க சமைப்பேன்னு கேக்குறீங்களா? கிச்சன் வந்து ரெடி ஆயிட்டுக்குது, அதனால நம்ம அது வரைக்கும் நம்மளோட அம்மா கிச்சன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல மறந்து போயிட்டேனே, நம்ம மிச்சிஸ் பாஷன்ல இந்த வீடியோ 100வது வீடியோ. அதனால நான் கொஞ்சம் இனிப்பா பண்ண போறேன். என்னன்னா சூப்பரான இனிப்பு டிஷ் பண்ண போறேன். இது ஒரு கூழ் தான். அம்மா குழம்பு செல்லனாலோ அம்மா வந்து வெளியே எங்கேயா கிளம்பி போயிட்டானாலோ இந்த கூழை நம்மளே செஞ்சு குடிச்சுக்கலாம். அவ்வளவு சிம்பிளான கூழ். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை, நாட்டு சக்கரை. இது தேங்காய் வீட்டிலேருந்தா போட்டுக்கலாம். வீட்டில் இல்லைன்னா இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் செய்யலாம். எங்கள் வீட்டில் தேங்காய் இருக்கிறனால நான் இதை எடுத்து துருவி வச்சு செய்ய போகிறேன். இந்த குள்ள இருக்குது. அவ்வளவுதான், நம்ம சுப சுவையான இனிப்பு கூழ் ரெடி. நம்மளோட சூப்பரான கூழ், இனிப்பு கூழ் ரெடி. அம்மா வந்துட்டாங்க, கடைக்கு போயிருந்தாங்க, அம்மா வந்துட்டாங்க. இப்ப அம்மா கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். Thank you.
குடிச்சு பாருங்கம்மா. நீ செஞ்சியா? ஆமாம்மா. சரி வெயி குடிக்கிற. நம்ம குடிச்சு பார்த்தலாம். சுடுது. செம்ம டேஸ்ட், வேற லெவல். அது நான் சொல்லணும், நீ செஞ்சுட்டு நீயே வேற லெவல்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லணும் வேற லெவலா என்னன்னு. நான் சொல்லணும் உன் சமையல், நான் தானே சொல்லணும். என் சமையல் நீ சொல்றீல, அப்போ உன் சமையல் நான் தானே சொல்லணும். குடிச்சு பாக்குறேன். பார்க்கவே சூப்பரா இருக்கு. குடிச்சு பாருமா. அப்படியே நான் பண்ற மாதிரியே இருக்கு பாப்பா. சூப்பரா சூப்பரா இருக்கு. ஓ செம்மையா இருக்கு. இனிப்பெல்லாம் கரெக்டா கூழ் பதத்துல நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. இந்த வாரம் ராகி இனிப்பு கூழ் செஞ்சு அசத்தியாச்சு. அடுத்து இதே மாதிரி